ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜாஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பழைய சாரி வச்சு எப்படி வந்து வேஸ்டாக போகிற சாரியில தலகானி ஓரத்தைக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது ஃபர்ஸ்ட் டைப் இது இது வந்து செகண்ட் டைப்பு நான் வந்து இன்றைக்கி இந்த சாரி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் திக்கான சாரி வேணும்னா நீங்கள் திக்கான சாரி எடுத்துக்கலாம் அது ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் இப்போது நம்ம சாரியை ரெண்டாவது மாதிரி மடிச்சுக்கோங்க மடித்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கணும் நீட்டம் வந்து அறுபத்தி ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அகலம் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சும் நீட்டம் வந்து அறுபத்தி ரெண்டு இன்ச்சுமாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இதில் ரெண்டு தலைகாணி ஒரு இதில் கிடைக்கும் நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் சேரீயில் வந்து ஒரு தலைகாணி வரையும் இன்னொரு ஹாஃப் ஸேரீல வந்து இன்னொரு தலைகாணி வரையும் செய்யலாம் இப்போ இந்த துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதோட அகலும் இருபத்தி ரெண்டு இன்ச்சு நீட்டும் அறுபத்ரெண்டு இன்ச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு பக்கம் சேரீ வந்து உங்களுக்கு பிரியவே பிரியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த பக்கம் வந்து ஒரே ஒரு தடவை மடித்தா போதும் பாக்கி இருக்க மூணு பக்கமே நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக ரெண்டாக மடித்து தைச்சிக்கோங்க இப்போ நாலு சைடுமே நம்ம தைச்சாச்சு மூணு சைடு வந்து ரெண்டு தடவை மடித்து தச்சுக்கணும் ஒரு சைடு வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் மடித்து தைச்சா போதும் இந்த மாதிரி ஃபுல்லாக நாலு பக்கமே தைச்சிருங்க ஒரு சிங்கிள் கிளாத் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் அதை ஈஸியாக நம்ம தலைகாணி உரையாக பண்ணிடலாம் இது மாதிரி வச்சுக்கோங்க ஃபுல்லாக பிரித்து வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி இன்னொரு தையல் போடுறதுனால உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி தலைகாணி உரை வரும் கீழே இருக்க ஃபோல்டிங்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி மேலே இருக்க ஃபோல்டிங்கை ஃபஸ்ட்டு வந்து மடித்து விட்டுக்கலாம் பாருங்கள் மேலே இருக்கு இல்லையா அந்த ஃபோல்டிங் இதை வந்து ஃபஸ்ட்டு மடித்து விட்டுக்கோங்க அளவுக்கு மடித்தா போதும் ஜஸ்ட்டு பாக்கெட் மாதிரி இந்த கையளவுக்கு மடிச்சுக்கிட்டா போதும் இதுக்கு மேலே கீழே இருக்க இந்த துணியை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கோங்க இது மாதிரி இதுக்கு மாதிரி அதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம நீட்டாக அழகாக தலைகணி வர மாதிரி வந்துடும் இது இப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணு துணி இந்த இடத்துல இருக்கணும் அது மாதிரி வச்சுக்கோங்க இது களையாமல் இருக்கிறதுக்கு இந்த எண்டிலையும் அந்த எண்டுலேயும் ஒரு பின் மட்டும் போட்டுக்கோங்க அப்போ களையாமல் இருக்கும் நீங்கள் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இப்போ நாலு சைடுமே தையல் போட்டுட்டு வந்துடலாம் நான் ஒரு லைன் மட்டும் போட்டு காமிக்கிறேன் அந்த லைனில் நீங்கள் வந்து ரெண்டு தையல் டபுள் தையல் போட்டுட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம சைடில் இடம் விட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு இடம் விட்டுருக்கோம் இப்போ இந்த லைனுக்கு மேலேயே தையல் போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிரிஞ்சுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால இந்த இடத்துல டைட்டாக தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி பின் போட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க இப்போ நம்ம தைச்சிட்டு வந்தாச்சு இந்த ரெண்டு சைடும் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டு துணி இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான பேட்டர்ன் அது பாருங்கள் ஆப்போசிட் இந்த ரெண்டு சைடும் வந்து ஒரே ஒரு துணி மட்டும்தான் இருக்கும் பாருங்கள் இங்கே ரெண்டு துணி இருக்குது அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ரெண்டு துணி இருக்குது இந்த சைடில் ஒரே ஒரு துணி தான் இருக்குது இந்த சைடும் ஒரே ஒரு துணி தான் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குது இப்போது இந்த இடத்துல ஒரு பாக்கெட் மாதிரி கிடச்சிருக்கோம் இல்லையா இந்த பாக்கெட்டுக்குள்ளார நம்ம வந்து தலைகாணி விட்டுக்கலாம் அப்போ வெளியில் வரவே வராது உங்களுக்கு தலகாணி நம்ம வந்து நார்மல் மெத்தடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாட் போடுறது அது மாதிரி பண்ணுறத விட இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது அவ்வளோ சீக்கிரம் தலைகாணி கண்டு வராமல் இருக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம போடுறப்போ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருக்கும் நார்மலாக நம்ம தைக்கிற தலைகாணி வரைக்கும் இதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது மாதிரி போட்டுட்டு இப்போ மேலே அந்த பாக்கெட் மாதிரி இருக்குது இல்லையா அதுக்குள்ளார இந்த மேல் பாட்டை விட்டுருங்க இது மாதிரி வச்சுட்டா பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் கூட வச்சு தைச்சிக்கோங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வராமல் இருக்கும் தூக்கிட்டு வராமல் இருக்கும் பாருங்கள் இது ஃப்ரெண்ட் சைட்லேயும் இது பேக் சைட்லேயும் இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நார்மலாக தைக்கிற தலைகாணி உரை விட இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ